हेलो फ्रेंड्स वेलकम टू राधास रेसिपी இன்னைக்கு நம்ம ராதாஸ் ரெசிபியில் ஒரு புதுவிதமான முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் எப்படின்னா நம்ம உடச்சி ஊற்றி செய்ய போகிறது கிடையாது, துருவி வச்சு செய்ய போகிறோம். முட்டையை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 முட்டையை நல்லா அவிச்சு துருவி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சக்கருவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தனி மிளகாய்த்தூள், சீரகம், தாளிக்க தேவையான ஆயில், ஒரு வெங்காயம் நல்ல பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், தேவையான உப்பு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். இப்போ நான் ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிடுவோம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், இது நல்லா பொரியட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், 2 நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும், ரொம்ப வதங்கக்கூடாது. வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினா போதும். இப்போது நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடுவோம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகாய்த்தூள் பச்சை வாட போகணும். இப்போ பாருங்கள், பச்சை வாட நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற முட்டையை ஆட் பண்ணிடுவோம். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மஞ்சக்கருவை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.